السلام عليكم. السلام عليكم வந்து குடிப்பழக்கங்கிறது சொல்றேங்க. அப்பாவுக்கு குடிப்பழக்கங்கிறது தண்ணி விட்டுட்டு கிளம்பி போயிட்டீங்கடா, அவர் இன்னும் நல்லா குடிக்க ஆரம்பிப்பாரு. நீங்க கூட இருந்து தடுத்துக்கிட்டே இருந்தாதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுவாரு. அப்பா குடிப்பழக்கிறது, அதனால தனியா விட்டுட்டு பக்கத்து வீட்டு போயிடலாம், வேற வீடு எடுத்து போயிடலாம் அப்படின்னாக்கா அவர் இன்னும் நல்லா கொண்டாட்டமா போயிடும், அவர் கேட்கறதுக்கு ஆள் தான் போயிடும். அதனால என்னுடைய அட்வைஸ் கூடவே இருங்க, அவனால ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிச்சுக்கங்க. அவருக்கு அட்வைஸ் பண்ணி புத்திமை சொல்லி டாக்டர் கூட்டி போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கத்தை மாத்த பாருங்க, அது உங்க மேல கடமை. சின்ன பக்கத்துல சின்ன வயசுல இருந்தே அவர் குடிப்பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க அவர் குடிக்க விட்டுறக்கூடாது. அவர் நலத்துக்கு போயிடுவாரு, அப்புறம் உங்க கண்ணத்துல நலத்து போவாரு. அதனால அவர் வந்து நீங்க திருத்த வேண்டியது, அவர் மாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தாய் தாப்பனை பணிவிட செய்யுங்க. தனியா இருக்கிறது ஒன்று, தனியா இருக்க தனியா போறது ஒன்று ஹராம் கிடையாது. அதாவது தாய் தாப்பனை வீட்டில் வச்சுட்டு நீ தனி குடிச்சிட போறது பெரிய பாவங்கிற மாதிரி நினைக்கிறேன். அப்பெல்லாம் ஒன்று தனி பாவம் கிடையாது, தேவைக்கு ஏற்பட்டு தண்ணி கொடுத்தவனு போய்க்கலாம். தேவையா இருந்தா தாய் தாப்பனை செய்ய வேண்டிய மரியாதையும் ஹிதுமத்தையும் குறை வச்சிடக்கூடாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யணும், அவங்க செய்யணும் ஹிதுமத்து செய்யணும், அவங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும், அவங்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், இதெல்லாம் செய்யணும். அது கூட்டு குடும்பத்தில் இருந்தால் செய்யணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. தனியாக போலாமா தாராளம் போலாம், தப்பு கிடையாது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இது மாதிரி குடிப்பழக்கம் உள்ள அத்தாங்கும் பொழுது நீங்கள் கூடவே இருந்தால் தான் அவர் குடிப்பழக்கம் குறையும். நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னா அவர் நல்லா வசதியாக போயிடும். அதனால் கூடவே இருந்தால் அவர் தவறு திருத்த பாருங்கள்.